2021ல பிட்காயினை இனிமேல் யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு பேன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் 2023ல ஹாங்காங்கை வந்து கிரிப்டோ ஹப்பாக வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வருது. ஹாங்காங்கை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? சைனா கவர்மெண்ட்டு தான். ஸோ இன்டைரக்டாக இல்லை, டைரக்டாகவே சைனா வந்து பிட்காயினை வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பிட்காயின் வந்து $15,000-$17,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது சைனா கவர்மெண்ட் அமைதியாக வந்து பை பண்ணிட்டு இப்போ ஒரு நியூஸை வந்து போடுறாங்க, ஹாங்காங் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது, சைனாக்கு தெரியாத மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஹாங்காங்கில் வந்து இனிமேல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பை பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சஸ் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் டிமாண்ட் வந்து கிரிப்டோவில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமா சைனா பேஸ் பண்ணி இருக்கிற ஆல்ட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து ஒரு அதிக லெவலில் வந்து பம்ப் ஆகும். நேற்று முந்தா நேரத்தை வந்து பார்த்துருப்போம், சைனா பேஸ் பண்ண எல்லா கிரிப்டோ கரன்சிஸுமே வந்து நல்ல ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் பேங்க் ரேட்ஸை வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல, பிகாஸ் நாங்கள் இதே வந்து கரெக்டாக தான் இருக்குது, போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறக்கு இந்த ரேட்டே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1 இயருக்கும் 5 இயர் ப்ரைம் லோன்ஸுக்கும் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஏசியா மார்க்கெட்லயுமே எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி சைனா கவர்மெண்ட் வந்து காசை சும்மா பிரிண்ட் பண்ணி பேங்கிங் சிஸ்டம்குள்ள போட்டு தள்ளுறாங்க, பிகாஸ் மார்க்கெட் நம்மளோட எக்கானமி வந்து சீக்கிரம் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இஷ்டத்துக்கு வந்து காசை வந்து அச்சடிக்கிறாங்க. டைரெக்டா காசெல்லாம் எங்க போகும்? இப்ப வேற கிரிப்டோ கரன்சி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈஸியா பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி கிரிப்டோ கரன்சி தான். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸை ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈஸியாக நிறையா மக்கள் வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ளே என்டர் ஆகிறது இனிமேல் வந்து பார்க்கலாம், இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஜஸ்டின்சன் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹியூபி குளோபல் கம்பெனியை வந்து கிரிப்டோ ட்ரேடிங் லைசன்ஸ் இன் ஹாங்காங்கில் வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஆல்சோ வந்து போட்டார், பிகாஸ் இவங்களுக்கும் சைனாக்கும் ரொம்ப பெரிய ஒரு தொடர்பு ஆல்சோ வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூகாயினுமே வந்து ஒரு ஹாங்காங் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான். ஸோ கூகாயினோட நேட்டிவ் டோக்கன் ஆல்சோ நம்ம பம்ப் ஆகிறது கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சைனா பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா ஆல்ட் காயின்ஸுமே வந்து பம்ப் ஆகும். இங்கே ஒரு லிஸ்ட் வந்து இருக்குது, நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க டிஸ்கஷன் குரூப்பில், இருந்தாலும் நம்மளோட மெயின் குரூப்பில் ஆல்சோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஃபைல் காயின். இப்போவே வந்து அது 50%க்கு மேலே நேற்று முந்தானே டக்கு டக்குன்னு பம்ப் ஆயிடுச்சு. என்ன நியூஸ் அப்படின்னு பம்ப் ஆனக்கப்புறம் தான் நம்மளே வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CTXC, இதை நம்ம முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், சைனா பேஸ்டு ஒரு AI பேஸ்டு பிளாக் செயின் மூலயமா தான். அதுக்கப்புறம் இன்னுமே வந்து நிறையா காயின்ஸ் வந்து இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் எந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸோடையும் சேர்த்து வந்து போஸ்ட் பண்ணுறேன். அனிமோகா பிராண்ட்ஸ் வந்து தெரியும், ஹாங்காங் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ அனிமோகா பிராண்ட்ஸ் எங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கு அதை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு ஓவராலாக எந்தெந்த காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அனிமோகா பிராண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ காயின் மார்க்கெட் கேப்குள்ளே போயிட்டு அனிமோகா பிராண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 7 டேஸில் வந்து எந்த அளவுக்கு பம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிற நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு 2x அளவுக்குமே வந்து பம்ப் ஆயிருக்கு. அனிமோகா வந்து ஒரு ஹாங்காங் பேஸ்டு கம்பெனினால, இது போக இன்னுமே நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து இருக்குது, எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் வந்து போக போக வந்து எல்லா நியூஸுமே வந்து எந்த ரேஞ்சில் பை பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட்டோட நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்ம இப்போது ஒவ்வொரு காயினாக வந்து எங்கே பை பண்ணுறதுன்னு சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வந்து போகும், ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் நம்மளோட US எக்கனாமிக் டேட்டா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு டேட்டாவாக வந்து வரப்போகுது. ஃபெட்டோட மினிட்ஸ் வந்து வெனஸ்டே அன்னைக்கு வரும், அதாவது நாளைக்கு வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் Q4 GDP இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்கும், நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படின்னு வந்து பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் PCE இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே வந்து இந்த வாரத்தில் வந்து வரனால இந்த நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நெக்ஸ்ட் கம்மிங் வீக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா வச்சு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் ஆல்சோ வந்து பண்ண முடியும். என்னதான் நம்ம வந்து டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணாலுமே இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது வந்தாலுமே பிட்காயின் வந்து மேலே தான் பம்ப் ஆகிட்டுருக்கு. BUSD ஃபட்டா எதாக இருந்தாலும் சரி பிட்காயின் வந்து மேலே பம்ப் ஆகுது. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $25,000, இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டப்படுது.
ஒரு 1 hour சார்ட்ல வந்து எடுத்து பாருங்க, 1, 2, 3, 4, 5 அஞ்சு தடவை இங்கே வந்து ட்ரை பண்ணுது. எப்பெல்லாம் வந்து ட்ரை பண்ணுதோ அப்போல்லாம் வந்து அது வந்து கடைசியாக ஒரு ஃபெயிலில் தான் கொண்டு போய் முடியுது. $25,000 வந்து பிரேக் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டம் வந்து படுது. சப்போஸ் அது பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்து ஒரு நல்ல பம்ப் வந்து பிட்காயினில் வந்து இருக்க போகுது. எந்த அளவுக்கு இங்கே கன்சாலிடேஷன் வந்து ஆகுதோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் ஆல்சோ வந்து ஆகும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் நம்ம வந்து பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு ஒரு கன்சாலிடேஷன் இங்கே வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பம்ப் வந்து மேலே கொடுத்துருக்கு, திரும்பியும் இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன், திரும்பியும் இங்கே வந்து ஒரு பம்ப். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்பவே முக்கியமானது. பிகாஸ் சப்போஸ் இங்கே வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து ஆக முடியல, டம்ப் வந்து ஆகுதுன்னா இந்த சினாரியோ வந்து ஃபார்ம் ஆகிறக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் ஓவராலாக பாசிட்டிவ் நியூஸாக வந்து நோக்கி போகிறனால ஸோ இங்கே இருந்து மேலே போகிறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு $25,000 மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது ஒரு டெய்லி கேண்டில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னாலே கண்டிப்பாக ஈஸியாக பிட்காயின் வந்து ஒரு $32,000 வரைக்கும் மேலே வந்து பம்ப் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம பிட்காயினை பொறுத்த அளவுக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க. நானும் டெலகிராம் குரூப்லேயே ஆல்சோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ரீசெண்டாக ஃபைல் காயின் ஆல்சோ வந்து நல்லா பம்ப் ஆச்சு, பிகாஸ் அது வந்து சைனா பேஸ்டு ஆல்ட் காயின் அப்படிங்கிறனால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% அளவுக்கு, அதுக்கப்புறம் ஹியூபியே போய் நாங்களாம் வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால ஹியூபி டோக்கன் ஆல்சோ கண்டிப்பாக வந்து பம்பாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் ஒரு 35% அந்த லெவலில் வந்து பம்பாக இருக்குது. இது போக நம்ம சிடிஎக்ஸி அப்படிங்கிற ஒரு டோக்கன் ஆல்சோ நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம், இதை வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பினான்ஸில் வந்து சார்ட் எடுத்தோமா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்கும். இது வந்து நம்ம என்ன ஓகே ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து வரமாட்டேது செல் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்சில் பிரேக் ஈவனுக்கு வந்து செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே ஒரு 60%க்கு மேலே ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சிடிஎக்ஸி அப்படின்னு போட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து பாருங்கள். ஸோ க்ளோசிங் லைக் வித் 2% ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன், பிகாஸ் இங்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வேறு ஆல்ட் காயின்ஸுக்கு வந்து மாற்றி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு காயினுக்கு வந்து போனேன். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா 50% வந்து ஒரு 2 days வந்து பம்ப் ஆயிருக்கு. பிகாஸ் அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக வந்து அப்போது போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சைனா பேஸ்டு ஆல்ட் காயினும் வந்து சொல்கிறதுனால சிடிஎக்ஸி வந்து பம்ப் ஆகிறக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. எந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸோட நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது அப்டேட்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கேளுங்க, இல்லை நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் வந்து கேளுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.